Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாண்டிலியனின் கடல் புறா அத்தியாயம் 46 புது வாழ்வு. மாளிகை தோட்டத்தின் மரத்து நிழலில் விவ்வலனை சந்தித்து மறுநாள் இரவு நகரத்தின் மீது தாக்குதலை துவங்கிவிடும்படி உத்தரவிட்டு இளையவல்லவன் உயிரையும் அதே அமாவாசை இரவில் ஒழித்து கட்ட திட்டமிட்டு மீண்டும் தன் அறையை நாடிய பின்பும் பலவர்மன் சிந்தையில் ஏதோ விவரிக்க இயலாத சந்தேகமும் பயமும் ஊடுருவி நின்றன. காட்டுப்பகுதியில் கோட்டை காவலை பலவீனப்படுத்தியும் கடற்பகுதியில் காவலே இல்லாமலே அடித்தும் இளையவல்லவன் தன் திட்டங்களுக்கு அனுகூலமாகவே சகல விதத்திலும் காரியங்களை செய்திருந்தும் அந்த காரியங்களைக் கண்டு தன் மனம் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக ஏன் பயத்தில் வசப்படுகிறது என்று தன்னைத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டான் பலவர்மன். தன் மஞ்சத்தில் உட்கார்ந்த வண்ணமே நகர காவலையும் பாதுகாப்பையும் குலைத்து இளையவல்லவனிட்ட விபரீதமான உத்தரவுகள் குடிவெறியில் இடப்பட்ட உத்தரவுகள் ஆகையால் அவை விபரீதமாயிருந்தால் வியப்பு எதுவுமில்லை என்றும் அந்த உத்தரவுகளையும் போரில் வல்ல அமீரும் கண்டியத்தேவனும் எதற்காக சிறமேல் ஏற்று நிறைவேற்றுகிறார்கள் என்பது மட்டும் பலவர்மனுக்கு சிறிதும் புரியவே இல்லை. போர்களின் சரித்திரத்தை பார்க்கும்போது படைத்தலைவர்கள் தவறான உத்தரவுகளை பிறப்பித்த சமயங்களில் எல்லாம் உபதலைவர்களும் வீரர்களும் புரட்சி செய்திருப்பதே வழக்கமாயிருந்திருக்க இளையவல்லவன் விஷயத்தில் மட்டும் அந்த சரித்திரம் மாறுபட காரணம் என்னவென்று பலமுறை யோசித்த பலவர்மன் விடையேதும் காணாமல் தவித்தான். இளையவல்லவன் எந்த முட்டாள்தனமான உத்தரவை பிறப்பித்தாலும் அதை மற்றவர்கள் நிறைவேற்றுவது அவனிடத்தில் உள்ள பயத்தினாலா பக்தியினாலா என்பதை அலசி பார்த்தும் ஏதும் புலப்படாமற் போகவே மீண்டும் மீண்டும் சஞ்சலத்துக்கு உள்ளாகி அன்றிரவை தூங்காமலேயே கழித்தான் பலவர்மன். அப்படி பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சஞ்சலத்துக்கும் இலக்கானதால் மறுநாள் விடிந்த அமாவாசை பொழுது பலவர்மனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு பதில் பெரும் மலைப்பே கொடுத்தது. பெரும் விளைவுகளை ஏற்படுத்த வல்ல இரவுக்கு பூர்வாங்கமாக முளைத்த அந்த அமாவாசை தினத்தின் காலை பொழுதில் மாளிகையின் மாடிக்கு சென்று அக்ஷயமுனை கோட்டையையும் காட்டுப்பகுதியையும் கடற்பகுதியையும் கண்களால் அளவெடுத்த பலவர்மன் நகரத்துக்குள்ளே இருந்த அமைதியைக் கண்டு அசந்து போனான். அந்த காலை நேரத்தில் காட்டுப்பகுதிக்குள் ஆகாயத்தை நோக்கி எழுந்திரு சென்ற புகை மண்டலம் விவ்வலன் வீரர்கள் நகரத்துக்கு அதிக தூரத்தில் இல்லை என்பதை புலப்படுத்தியது. கடற்பகுதியில் தரையில் பாதி இழுபட்டு கிடந்த கடற்புறாவை தவிர மருந்துக்கு கூட மரக்கலம் ஒன்று இல்லாததும் எந்த வினாடியிலும் சுழுக்கள் துறைமுகத்துக்குள் நுழைந்து விடலாம் என்பதை நிரூபித்தது. இந்த நிலையில் நகர மக்கள் ஏதும் நடக்காதது போல தங்கள் தினசரி அலுவல்களை கவனித்து நடமாடிக் கொண்டிருந்தனர். நகரத்துக்குள்ளிருந்த நிலை யாரும் எந்த நிகழ்ச்சியையும் சமீபத்தில் எதிர்பார்க்கவில்லை என்பதை கண்டு ஓரளவு மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் மனத்திலிருந்து அறுபட்டு போவதற்கு காரணமறியாமல் தவித்தான். அத்தனை தவிப்பிலும் இருந்தது அவனுக்கு தன்னை விட இளையவல்லவனை பெரிதாக மதித்து அவனிடம் தங்களை ஒப்படைத்து கொண்ட அக்ஷயமுனை கோட்டை மக்களுக்கு அன்றிரவு தான் சரியான பாடம் கற்பிக்கப் போவதையும் மறுநாள் முதல் தன்னிடம் அக்ஷயமுனை மீண்டும் அடிமைப்பட்டு கிடக்கப் போவதையும் நினைத்த பலவர்மன் உள்ளே எழுந்த திருப்திக்கு அறிகுறியாக சிறிது புன்முறுவலையும் தனது இதழ்களில் தவழ விட்டுக் கொண்டான். அப்படி புன்முறுவல் கொண்ட சமயத்தில் கோட்டைத் தலைவர் காலையில் மகிழ்ச்சியுடன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தனக்கு பின்னால் இருந்து எழுந்த சொற்களை கேட்டு திகைத்து திரும்பிய பலவர்மன் தன்னை மிகவும் நெருங்கிய வண்ணம் இளையவல்லவன் இருப்பதைக் கண்டதும் திகைப்பை மின்னல் வேகத்தில் மறைத்துக் கொண்டு ஆச்சரிய சாயை முகத்தில் படரவிட்டுக் கொண்டான். நீங்களும் காலையில் எழுந்துவிட்டீர்களா என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கவும் செய்தான் பலவர். ஆம், எழுந்துவிட்டேன். நேற்று பூராவும் சரியான உறக்கமில்லை என்று கூறிய இளையவல்லவன் பலவர்மன் முகத்தை கூர்ந்து நோக்கினான். உணர்ச்சிகளை லேசில் வெளிக்கு காட்டாத பலவர்மன் முகத்தில் திகைப்பின் குறி வெளிப்படையாக தெரிந்தது. என்ன, நேற்றிரவு உறக்கமில்லையா என்ற கேள்வி கவலையை காட்டும் முறையில் கேட்கப்பட்டாலும் உண்மையில் முகத்தில் தெரிந்த கிளி குரலிலும் பிரதிபலித்தது. ஆம், அடியோடு உறக்கமில்லை என்றான் இளையவல்லவன். காரணம் கவலையுடனேயே எழுந்தது இந்த கேள்வியை. வர வர ஊரில் அமைதி குறைந்து வருகிறது என்று சுட்டிக்காட்டினான் இளையவல்லவன். அமைதி குறைந்து வருகிறதா? ஆம். எப்படி? மக்கள் சதா இரவிலும் போர் பயிற்சி செய்கிறார்கள். இந்த பெரும் பொய்யை கேட்டு மலைத்த பலவர்மன், அப்படி ஏதும் இல்லையே, போர்ப்பயிற்சி அணிவகுப்பு இவற்றைத்தான் நீங்கள் நிறுத்திவிட்டீர்களே என்று கூறினான். நான் நிறுத்தினால் யார் கேட்கிறார்கள்? எல்லோரும் தான் கேட்கிறார்கள். அப்படியானால் நேற்றிரவு பூராவும் டமார சப்தம் அடிக்கடி கேட்டதே? காட்டுப்பகுதியில் இருந்து கேட்டிருக்கும். காட்டுப்பகுதியில் டமாரம் அடிக்க யார் இருக்கிறார்கள்?
இந்த கேள்வியை கேட்டதும் மேலும் அசந்து போனான் பலவர்மன். தினம் மிதமீறி குடிப்பதால் உண்மையாகவே இளைய பல்லவன் ஏதும் அறியாமல் இருக்கிறானா அல்லது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறானா என்பதை அறியாத பலவர்மன், காட்டு பகுதியில் பூர்வகுடிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பது தெரியாதா உங்களுக்கு என்று வினவினார். இறக்கப்படி தெரியும் சர்வசாதாரணமாக கேட்டான் இளைய பல்லவன். நகர பாதுகாப்பின் பொறுப்பை ஏற்றுள்ள படைத்தலைவர் நீர், உமக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? காட்டுப்பகுதியானால் அமீருக்குத்தான் தெரியும், கடற்பகுதியானால் கண்டியத்தேவரை கேட்க வேண்டும். இரண்டிலும் உமக்கு சம்பந்தம் இல்லையா? இல்லை. ஏன்? என் உபதலைவர்களை நான் நம்புகிறேன். மேற்பார்வை உமது பொறுப்பல்லவா? என் உபதலைவர்களுக்கு மேற்பார்வை அவசியம் இல்லை. அப்படியானால் அடிக்கடி கண்ட உத்தரவுகளை ஏன் பிறப்பிக்கிறீர்கள்? அவசியம் என்று தோன்றினால் பிறப்பிப்பேன். காவலை காட்டுப்பகுதியில் குறைப்பது அவசியம். குறைத்தது யார்? நீங்கள் தான். வேண்டுமானால் மீண்டும் பலப்படுத்தி விடுகிறேன் என்ற இளைய பல்லவன் திடீரென பலவர்மன் போக்கில் ஏற்பட்ட மாறுதலை கண்டு உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தான். வேண்டாம் வேண்டாம், காவலை பலப்படுத்த வேண்டாம். உங்கள் கருத்தை அறிந்துதான் காவலை குறைத்தேன். அக்ஷயமறை கோட்டை தலைவரின் இதயம் அறிந்து நடக்கும் அத்தனை புத்தி கூட அவருடைய உபதளவைக்கு இருக்காது என்று நினைக்கிறீரா என்று கேட்ட இளைய பல்லவன் அந்த உபதளவதி தான் தான் என்பதை சுட்டிக்காட்ட தன் மார்பில் கையால் தட்டிக்கொள்ளவும் செய்தான். பலவர்மனின் பிரமிப்பு உச்சிக்கு போய்க் கொண்டிருந்தது. தன் இதயம் அறிந்து உத்தரவுகளை பிறப்பிப்பதாக சொன்ன இளைய பல்லவன் மதியிழந்து உளறுகிறானா அல்லது தன்னை பார்த்து நகைக்கிறானா என்பது விளங்கவில்லை. அக்ஷயமுறை கோட்டை தலைவனுக்கு அந்த சமயத்தில் இளைய பல்லவன் புத்தி பெறும் நிதானத்தில் இருந்ததை புரிந்து கொண்ட பலவர்மன், அன்று பகல் பூராவும் இளைய பல்லவனே அதை தெளிந்த புத்தியுடன் உலாவ விடுவது அபாயம் என்ற முடிவுக்கு வந்து, நேற்றிரவு பூராவும் உறக்கமில்லை என்றீர்களே, ஏன் என்று பேச்சை மாற்றினான். நேற்றிரவு சரியான மது கிடைக்கவில்லை என்று காரணம் கூறினான் இளைய பல்லவன். அப்படியா? ஆம், எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தால் நான் அனுப்பியிருப்பேனே. இப்போதுதான் அனுப்புகிறேன், பகலிலாவது சிறிது உறங்குகிறேன், கண்ணெரிச்சலும் தலைவலியும் அதிகமாக இருக்கிறது என்றான் இளைய பல்லவன். அவசியம் அனுப்புவதாக சொல்லி போன பலவர்மன் சிறந்த மது வகை ராக்களை எடுத்து அடுத்த சில நிமிஷங்களுக்குள் அனுப்பி வைத்தான். அந்த மதுவில் பெரும்பாகத்தை அருந்திவிட்டு பஞ்சனையில் படுத்த இளைய பல்லவன் உச்சி வேளை கிட்டிய பொழுது கூட எழுந்திருக்கவே இல்லை. இளைய பல்லவனையும் இளைய பல்லவன் அறைக்கு வந்து போவோர்களையும் கண்காணிக்க பலவர்மன் நியமித்திருந்த ஒற்றர்கள் மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்திகளையே அவருக்கு கொண்டு சென்றனர். உச்சி வேளை வரையில் உறங்கிய இளைய பல்லவனை எழுப்ப முயன்ற அமீரும் கண்டியத்தேவரும் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட பலவர்மன் பெரும் பூரிப்படைந்தான். அந்த செய்தியை கொண்டு வந்த ஒற்றனை ஒரு முறைக்கு இருமுறையாக அதை பற்றி விசாரிக்கவும் செய்தான். உண்மையாக அப்படியே நடத்தினான் இளைய பல்லவன் அமீரையும் கண்டியத்தேவனையும் என்று விசாரித்தான் பலவர்மன். வணங்கி நின்ற ஒற்றன் சொன்னான், ஆம் பிரபு, அப்படித்தான் நடத்தினார் படைத்தலைவர் என்று. அமீரை கூடவா என்று வியப்பு குரலும் மண்ட விசாரித்தான் பலவர்மன். அமீர் தான் முதலில் வந்தார், அவர்தான் மிகவும் கேவலப்படுத்தப்பட்டார் என்றான் ஒற்றன். எப்பொழுது வந்தான் அமீர்? உச்சி வேளைக்கு சற்று முன்பு வந்து என்ன கேட்டான்? அது தெரியாது, உள்ளே சென்றார். ஒரு வினாடிக்கெல்லாம் போவெளியே என்று இளைய பல்லவன் வெறிக்கூச்சல் கேட்டது. அமீரை கழுத்தை பிடித்து தள்ளிக்கொண்டு அறைக்கு வெளியே வந்தார் இளைய பல்லவர். பிறகு காட்டுப்பகுதியில் பூர்வீகர்கள் நெருங்குகிறார்கள் என்று ஆத்திரத்துடன் கூறினார் அமீர். நெருங்கினால் நெருங்கட்டும், போய்விடு, நெருங்கினால் இந்த ஊர் போகும், இந்த ஊர் உன் பாட்டும் விட்டு சொத்தா என்று இளைய பல்லவர் கூவிட்டு உள்ளே சென்று பஞ்சனையில் விழுந்தார். பிறகு அமீர் இளைய பல்லவரை சபித்துக் கொண்டே சென்றார். என்ன சபித்தார்? எப்படியாவது ஒழியட்டும், நான் போகிறேன், நாளை இந்த நகரத்தை விட்டு என்று இறைந்து விட்டு சென்றார். பலவர்மன் ஆனந்தத்தின் வசப்பட்டான். கண்டியத்தேவன் அடித்தபடி வந்தானா என்று விசாரித்தான் அந்த ஆனந்தம் குரலில் பரிமளிக்க. ஆ, வந்தார், அவருக்கும் கிட்டத்தட்ட அதே கதைதான் என்றான் ஒற்றன். கிட்டத்தட்ட என்றால்? இவரை கழுத்தை பிடித்து தள்ளவில்லை, அவராகவே ஓடிவிட்டார். ஒற்றன் இந்த பதிலில் ஏற்பட்ட ஆனந்தத்தின் ஊடே ஆழ்ந்த சிந்தனையிலும் இறங்கினான் பலவர்மன். தனக்கு அனுகூலமாகவே சகல காரியங்களும் நடந்து வருவது அவனுக்கு பெரும் ஆனந்தத்தை அளித்தாலும் எதற்கும் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அன்று பகல் பூராவும் இளைய பல்லவனை மட்டுமன்றி அமீரையும் கண்டியத்தேவனையும் கூட கண்காணிக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தான் பலவர்மன். அவர்கள் மீதும் தனது ஒற்றர்களை ஏவினான். அன்று பகல் பூராவும் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி அவன் ஆறுதலை அதிகரிக்கவே செய்தது. காட்டுப்பகுதியில் அன்று மாலை வரையில் அமீர் காவலை அதிகப்படுத்தவில்லை என்பதை அறிந்தான் பலவர்மன். அத்துடன் கடற்புறாவின் நிலையிலும் எந்த மாறுதலும் இல்லை என்பதை ஒற்றர் மூலம் தானே நேரில் சென்று கண்டறிந்ததால் ஓரளவு நிம்மதியும் அடைந்தான். இளைய பல்லவனும் அன்றைய பொழுதை மன நிம்மதியுடன் கழித்தான். உச்சிவேளை தாண்டி நீண்ட நேரம் கழித்து எழுந்திருந்த இளைய பல்லவன் கீழே நீராடும் இடம் சென்று ஊழியர்களை கொண்டு நன்றாக
மங்களஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தான். தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு மீண்டும் தன் அறையை சென்று நிதானமாய் அறுசுவை உணவர் உண்டியடைந்திருந்தான். பிறகு மறுபடியும் லேசாக மது வருந்தி விட்டு படுத்து உறங்கினான். இதையெல்லாம் ஒற்றர் மூலம் அறிந்த பலவர்மன் நல்ல சுகவாசிவன். இப்பேற்பட்டவன் எப்படி படைத்தலைவனானான்? அதுவும் சோழ நாட்டு படைத்தலைவர்கள் சிறந்தவன் என்று எப்படி பெயர் வாங்கினான்? சுகசாலிக்கும் உழைப்புக்கும் சம்பந்தம் சிறிதும் இருக்க முடியாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு, எப்படி இருந்தாலும் என்ன, இன்று பகல் மட்டும்தானே இவனுக்கு ஆயுள் இருக்கிறது என்று நினைத்து சந்துஷ்டி அடைந்தான். அன்று மாலை வரையில் இளையபல்லவன் அறையை விட்டு அகலவில்லை என்பதையும், அவனை உச்சி வேளைக்கு பிறகு வெறும் யாரும் சந்திக்கவில்லை என்பதையும் உணர்ந்த பலவர்மன் அன்றிரவு தான் தீட்டியிருந்த பயங்கர திட்டத்தை நிறைவேற்றும் வேலையில் முறைந்தான். தன்னிடம் புது மது வகையறாக்கள் வந்திருப்பதாகவும், தனது அறையிலேயே உணவருந்த வேண்டும் என்றும் இளையபல்லவனுக்கு அன்று மாலையில் அழைப்பு விடுத்தான் பலவர்மன். அந்த அழைப்பை தங்கு தடை இல்லாமல் இளையபல்லவன் ஏற்றுவிட்டான் என்பதையும் வந்து சொன்ன ஒற்றனுக்கு வெகுமதியாக ஒரு பணமுடிப்பும் அளித்தான். அமாவாசை இரவு மெல்ல மெல்ல நுழைய தொடங்கியது. மாலை பொழுதையும் இரவு நெருங்குவதையும் போஜமன்னன் சபையில் வர்ணித்த காளிதாசன், சனை சனை அணங்க, இரவு மெல்ல மெல்ல அணுகியது, பருவ பெண்களை மன்மதனும் மெல்ல மெல்ல அணுகினான் என்று வர்ணித்தான். அக்ஷயமுனை கோட்டையின் அந்த அமாவாசை இரவில் நகருக்குள் புகுந்தது சிங்கார ரசம் அல்ல, அணுகியவன் அணங்கனான மன்மதனும் அல்ல, கொடிய போர்பிசாசு புகுந்தது அந்த நகருக்குள்ளே. அது புகப்போவதற்கு பூர்வாங்க முரசொலிகள் காட்டுக்குள் வெகு அருகில் சப்தித்தன. அந்த சத்தத்தை பற்றி அறவே கவலைப்படாமல் பலவர்மனின் அந்தரங்க அறையை நாடிச் சென்றான் இளையவல்லவன். பலவர்மன் அறையில் ஒரு பெரும் அரசனுக்கு வேண்டிய விருந்து இளையவல்லவன் கண்ணெதிரே காட்சியளித்தது. அந்த அறுசுவை உண்டிக்கு அருகே காணப்பட்ட விதவிதமான மதுக்குப்பிகளும் கலையங்களும் பொற்கிண்ணங்களும் அங்கிருந்த மங்களான விளக்கொளியில் பல பல வர்ண ஜாலங்களை கிளப்பி கொண்டிருந்தன. அறை மூலையிலும் உணவு மஞ்சத்துக்கு இருபுறங்களிலும் இருந்த தீபங்களின் சுடர்கள் வேண்டுமென்றே இழுத்து விடப்பட்டிருந்தன போலும் மிகவும் எழிலுடன் எரிந்து அந்த அறைக்கு பெரும் சோபையை கொடுத்தன. அறையில் நுழைந்த இளையவல்லவன் அந்த ஏற்பாடுகளை கண்டு சிறிது வியப்பை காட்டினான். அவனை முக மலர்ச்சியுடன் வரவேற்ற பலவர்மன், வரவேண்டும் வரவேண்டும், நாம் இருவரும் சேர்ந்து உணவருந்தி நாளாகிறது என்றான். நான் வந்தது உணவருந்து அல்ல என்று இளையவல்லவன் பதில் சட்டென்று அதிர்ச்சியை தந்தது பலவர்மனுக்கு. அந்த குரலில் இருந்த விபரீத ஒலி அவனுக்கு திகிலை அளித்தது. வேற எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டான் அவன். மது இருந்த வெறியுடன் கூறினான் இளையபல்லவன். பலவர்மன் முகத்தில் சாந்தியின் சாயை படர்ந்தது. மது இல்லாமல் உங்களை அழைப்பேனா? சிறிது உணவு அருந்தி விட்டு பிறகு மது அருந்தலாம் என்று உபசரித்த வண்ணம் இளையபல்லவனை கையை பிடித்து அழைத்து சென்று ஆசனத்தில் அமர்த்தி தானும் அமர்த்தான். அந்த உணவு பரிமாற வந்த ஊழியனை வெளியே போக சொன்னான் பலவர்மன். தன் கைகளாலேயே இளையபல்லவனுக்கு உணவும் மதுவையும் கொடுத்தான். உணவை சிறிதே உண்ட இளையபல்லவன் மதுவை மெல்ல மெல்ல உறிஞ்ச தொடங்கியதன்றி உறிஞ்ச உறிஞ்ச அதிலேயே அதிக ஆவலையும் காட்டினான். இத்தனை சிறந்த மது இருப்பதை என் முன்னமே சொல்லி அனுப்பவில்லை, நான் என் அறையில் குடிக்காமல் வந்திருப்பேன், கொஞ்சம் அருந்தியதும் மயக்கம் வருகிறது என்று கூறி அடுத்த இரண்டு கிண்ணங்களை காலி செய்ததும் தலை துவண்டு மஞ்சத்தில் சாய்ந்தான். அடுத்த வினாடி பலவர்மன் சரசரவென்று எழுந்து இளையபல்லவனை இரண்டு மூன்று முறை அசைத்து பார்த்தான். இளையபல்லவன் அசையவும் இல்லை, கண்களை திறக்கவும் இல்லை. பலவர்மன் மெல்ல தன் அங்கியிலிருந்து சிறு சிமிழ் ஒன்றை எடுத்து அதிலிருந்த மஞ்சள் நிற பொடியை எதிரே இருந்த கிண்ணத்தின் மதுவில் கலக்கினான். பிறகு மெல்ல இளையபல்லவன் கண்களை சிறிது நீர் கொண்டு துடைத்தான். இளையபல்லவரே, இதை மருந்துங்கள், இந்தருங்கள் என்று அந்த கோப்பையை இளையபல்லவன் கையில் கொடுத்தான். இளையபல்லவன் மெல்ல கண்களை திறந்து மிரள மிரள விழித்தான். பிறகு மது கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து அரைக்கதவை நோக்கி நடந்தான். அரைக்கதவை நோக்கி பலவர்மனுக்கு முதுகை காட்டிய வண்ணம் விஷம் நிரம்பிய அந்த மது கிண்ணத்தை வாயருகே கொண்டு சென்றான். அறையை தாழிட முயன்றான். அடுத்த வினாடி மதுவற்ற மதுக்கண்ணம் மேலே பறந்தது. கூரையில் கிளாங் என்று தட்டி ஒலி எழுப்பி அறை மூலையில் விழுந்தது. இளையபல்லவன் உடல் அந்த தாழிட்ட கதவின் மீது சாய்ந்தது, துவண்டது. தொப்பென்று கீழே சுருண்டு விழுந்தது. பலவர்மன் அறை மூலைக்கு ஓடி கிண்ணத்தை எடுத்து பார்த்தான். அதிலிருந்த மதுவில் ஒரு துளி கூட மீதி இல்லை. அந்த மூலையில் இருந்த அறைக்கதவை நோக்கினான். அதன் கீழே கிடந்தது இளையபல்லவன் சடலம். ஆடாமல் அசையாமல் முகத்தில் வெற்றிக்குறி உலாவ கதவிடம் சென்று இளையபல்லவன் உடலை இருமுறை காலால் உதைத்து பார்த்தான் பலவர்மன். அங்கங்கள் உயிரின்றி செயலிழந்து கிடந்தன. அங்கிருந்து அறை நடுவே வந்த பலவர்மன் மதுக்கிண்ணம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு, ஒழிந்தான் விரதே, இந்த இரவு முதல் அக்ஷயமுறைக்கு புது வாழ்வு துவங்குகிறது என்று இறைந்து கூவி வாயில் கிண்ணத்தை வைத்து மதுவை உறிஞ்சினான். அதே சமயத்தில் வெளியே காட்டுப்பகுதியில் பூர்வகுடிகளின் பலத்த கூச்சல் எழுந்தது.
சில வினாடிகள் மதுக்கிண்ணத்துடன் ஆசனத்தில் அமர்ந்த பலவர்மன் வெளியே கேட்ட கூச்சலை கேட்டு மிகுந்த திருப்தியுடன் பூர்வகுடியில் நெருங்கிவிட்டார்கள். சண்டே இல்லை இல்லை, இந்த நகர மக்களின் அழிவை நான் மாவடிக்கு சென்று பார்க்கிறேன் என்று இறைந்து கூறிக்கொண்டு ஆசனத்தை விட்டு எழுந்திருக்க முயன்ற பலவர்மன் அடுத்த வினாடி பேரதிர்ச்சியுற்றான். ஆசனத்தை விட்டு அகலாதே என்று இளைய பல்லவன் குரல் அந்த அறையை பயங்கரமாக ஊடுருவி சென்றது. கதவிறந்த இடத்தை நடுக்கத்துடன் நோக்கினான் பலவர்மன். நீண்ட கத்தியை உருவி பிடித்த வண்ணம் கதவில் சாய்ந்து கொண்டு அலட்சிய புன்முறுவருடன் நின்றான் இளைய பல்லவன். உண்மையே கூறினாய் பலவர்பா, இன்று முதல் அக்ஷய முறைக்கு புது வாழ்வுதான் என்ற சொற்களும் இளைய பல்லவன் வாயிலிருந்து இகழ்ச்சியுடன் உதிர்ந்தன. தொடரும்.